ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறது. தேவையான பொருட்கள்: 2 உருளைக்கிழங்கு, தூள் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக, பூண்டும் சோமும் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகா பொடி, உப்பு, தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க, அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேக தேவையில்ல, பாதி வெந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. வடிகட்டி எடுத்து வச்சுருங்க, இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை நம்ம மிளகா பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பூண்டு சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.